கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். என்னடா திடீர்னு மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாமல் வந்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மாவே இருக்கும், போர் அடிக்குதா, சரி ரைட்டு அப்படியே ஒரு விலாகை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தீமா தான் எங்களுக்கும் தெரில, இனிமேல் தான் பிளான் பண்ணணும். பார்த்தோம்னா அப்புறம் எங்கே போகிற? புர்ஜ் கலிஃபா. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இன்றைக்கி 31st நைட் அப்படிங்கிறனால புர்ஜ் கலிஃபா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஓகே, புர்ஜ் கலிஃபாவே போவோம், அங்கே ஏதோ இன்றைக்கி வெடிலாம் வெடிக்குமா, லைட்லாம் எரியுமா, சரி என்ன தான் எரியுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 400 ரியாஸை கிளம்பி வந்துட்டோம். சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரி நம்ம ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். திறந்துடுச்சிசி அப்படின்னு சொல்லணும், திறக்கும் பாருங்கள், திறந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தா கூட்டம் நிறையா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் இங்கே கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி சீட்டில் உட்காந்துட்டோன்னா பார்த்துக்கோங்க, அப்படியே போகிற வெளியில் சும்மா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வெளியில் பார்க்குறதுக்கு செம்ம வியூவாக இருக்குது, கேமராவில் இது அவ்வளோவா தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா மாஸாக இருக்கும், செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஓகே, இது வரைக்கும் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ரோட்லேயும் வந்து பெரிய க்ரௌடு எதுவும் இல்லை, பெருசாக க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, மெட்ரோ ஸ்டேஷன் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது என்ன இருக்குன்னு, ஆனால் நிறைய பில்டப் கொடுத்தாங்களே, அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஓகே, மெட்ரோவில் கூட்டமே இல்லை, இன்றைக்கி ஜாலியாக இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம், எல்லாம் தூங்கிட்டாங்க போல் படுத்து, நம்ம மட்டும்தான் புர்ஜ் கலிஃபா போகிறோம் அப்படின்னு நினச்சி நானும் ரியாஸும் ஆசையாக வந்தோம். பார்த்தா ஸ்டேஷன்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஊரில் உள்ள கும்பலெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மாலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்டா துபாய் மால் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய் மால் உள்ளே போயிட்டு வெளில வந்தால் புர்ஜ் கலிஃபா வந்து. ஆக்சுவலாக துபாய் மாலோட ஃபவுண்டைன்லேருந்து பார்த்தா தான் புர்ஜ் கலிஃபாவோட ஃபுல் வியூவே தெரியும், அதனால தான் போயிட்டுருக்கோம். பார்த்தா இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிங்கிள்ஸ்லாம் இருந்தால் இந்த பக்கம் போகணுமா, அதாவது பேச்சுலர்லாம் தனியாக, ஃபேமிலி மேன்னா தனியாக. முன்னாடி போகிறான் பாருங்க ப்ளூ ஷர்ட், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை கழட்டி விட்டு போயிடுச்சு, அதனால் வேகமாக அந்த ஃப்ரெண்ட் அந்த பிள்ளையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அதனால் அந்த பிள்ளை கூட இவங்க அவ்வளோ பண்ண மாட்டானுங்க. ஏண்டா சிங்கிள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சாடா அடி. சரி ஓகே, இவங்க எங்கேயும் நம்மளை கூப்பிட்டு போகிறானுங்க கடத்தி, இங்கே பார்க்குறதுக்கு ஸ்குவிட் கேமில் பார்க்குற மாதிரியே இருக்குது, பார்ப்போம் எங்கே தான் கூப்பிட்டு போகிறானுங்க. ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போய் நேராக நிற்க வச்சுருவானுங்களோ அப்படி தான் நம்பி போயிட்டுருக்கோம். சரி ஓகே பார்ப்போம், என்னடா போயிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் போங்கடா. ஆடா பாவீங்களா, என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொண்டாந்து ரோட்டில் விட்டீங்க, என்னடா இது. சரி ஓகே, இந்த பில்டிங் நல்லாயிருக்கு, எங்கடா புர்ஜ் கலிஃபா, அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புர்ஜ் கலிஃபாவுக்கு இந்த வழியாக தான் போகணுமா, ஏன்னா நாங்கள்லாம் சிங்கிள்ஸ் தான், ஃபேமிலி மேனுக்கு மட்டும்தான் அங்கே அலோடா. சரி ஓகே, இவங்க எங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் வியூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே வந்துட்டுருக்கு, ஒரு பெரிய க்ரௌடே வந்து போயிட்டுருக்கு, இப்படியே ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் செமையான ஜாலி மூடில் வந்துட்டுருக்காரு, ஒரு பாட்டை போட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரு டான்ஸை போட்டு செம ஜாலியாக வந்துட்டுருக்காரு. அந்த ரியாஸ் பையன் அவர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பார்க்குறான் தான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, அப்படியே போவோம், எவ்வளோ தூரம் தான் போவோம் அப்படின்னு பார்த்தா போய்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இந்த ரோடெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையடா, அந்த புர்ஜ் கலிஃபாக்குள்ளே போகும்போது எங்கே தான்டா எங்களை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரே சஸ்பென்ஸோடையே போனோம். சரி ஓகே, நமக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருப்பானுங்க போல், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சி இவங்க என்னடானா மறுபடியும் சுற்றி சுற்றி கொண்டு வந்து ஒரு ரோட்லேயே விட்டானுங்க. என்னடா ரோடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தா அது ஆக்சுவலாக ரோடு கூட இல்லைங்க, அந்த ரோட்டை தாண்டி ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் நின்று பார்த்தா தான் புர்ஜ் கலிஃபா தெரியுமா, அதுதான் நாங்கள் பார்க்கணுமா, ஏன்னா நாங்கள் சிங்கிளாம், இந்த வியூவில் இருந்து என்னடா தெரியும், புர்ஜ் கலிஃபா மூக்கு மட்டும்தான்டா தெரியுது அப்படின்னு நானும் ரியாசும் சுகமாக இருந்தோம். ஏமாற்றிட்டாங்க, மோசம் போயிட்டோம். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு புர்ஜ் கலிஃபா பார்க்குறதுக்காக வந்தோம், நீ அங்கே போய் என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கேருந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே தெரியுதா, இவ்வளோ தூரத்தில் தெரியுது, நான் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ இருந்து எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல, ஒரு கிரவுண்டில் கொண்டாந்து விட்டானு எல்லாத்தையும், கிரவுண்டில் பார்த்தா அவ்வளோ கும்பல் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, என்ன பண்ணிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரில, சும்மா அப்படியே மேற்க நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். மேற்கா கிழக்கா மாப்பில் ஏதோ ஒன்று, இங்கே பாருங்க பஸ் தான், அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அங்கே உட்காந்தா ஒன்றுமே கிளியராக தெரிய மாட்டேங்குது.
போது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி டவர்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டவரும் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. சரி, நாங்கள் மட்டும்தான் வேலை பொழப்பு இல்லாமல் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வேலை பொழப்பு இல்லாமல் வந்திருக்கானுங்க போல். சரி ஓகே, அப்படியே அவங்க கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, பேரிகேடெல்லாம் உடச்சிட்டு போலீஸெல்லாம் மதிக்காமல் ஜாலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. முன்னாடி விசில் சத்தம் அது இதுன்னு வேறு லெவலு க்ரௌட் நாய்ஸு. அங்கங்க அதே தூரம் தான்டா, இவ்வளோ தூரம் வந்தால் அதே தான்டா தெரியுது. பெரிய பெரிய காடு தாண்டி, மலை தாண்டி, போலீஸ் தாண்டி, பேரிகேட் தாண்டி, நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புர்ஜ் கலிஃபாவை பக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஃபீ ஓகே ஓரளவுக்கு வியூ, ஆனால் ஒரு ஃபுல் வியூ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்ருக்கோம். அந்த ஐந்தான் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு ஃபுல் வியூ ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைட் வியூ தான். ஃப்ரெண்ட் வியூவிலேருந்து நாங்கள் பார்க்க ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து இது கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. அடப்பாவீங்களா, என்னடா அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து சைட் வியூவில் காமிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணா சொன்னார், இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியும் தம்பி, இதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, எங்கடா வெளியே எப்படா போடுவீங்க அப்படின்னு பார்த்தா, டைம் 10:30 தான் ஆச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரியாஸும் வெயிட் பண்ணிருந்தோம். ஏன் டைம் பார்த்தா 11:55 ஆகிடுச்சு. அவ்வளோடா 11:50 ஆகிடுச்சிடா அப்படின்னா லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிகி ஜிகின்னு மின்னுச்சுங்க நம்ம புர்ஜ் கலிஃபா. சரி ஓகே, லைட்லாம் போட்டிங்க, வெடியே எப்படா போடுவீங்க அப்படின்னா, இதோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12:00 டம்மு டும்மு டமில் டும்மில்னு வெடி. ஆனால் வந்துட்டு என்னோடய கேமராவில் வந்துட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இதோட ஒரிஜினல் வியூ வந்துட்டு வேறு லெவலில் அசமாக இருக்கும். ஆனால் அது என் கேமரா ரொம்ப நாசமாக கவர் பண்ணியிருக்கு. ஆனால் நேரில் பார்த்துருக்கணும், லைவில் வேறு லெவல். ஆக்சுவலாக இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்ட் வியூவிலேருந்து வீடியோ எடுத்திருக்காரு, அதை ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. Happy New Year!
சரி ஓகே என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படியே வீட்டை நோக்கி ஓடும் அப்படின்ட்டு ஒரே தூக்க கலக்கத்தில் நானும் இவனும் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு ஒரு வழியாக மெட்ரோ ஸ்டேஷன் எங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு அதுக்கான வழியை கண்டுபிடிச்சோம். ஆனால் செம பசி, கத்தி கத்தி தொண்டை வேறு வலிச்சிருச்சா. சரி ஓகே ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு போகண்டா அப்படின்னு சொன்னான். என்ன ஜூஸ் குடிக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே சுற்றிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு இது எடுத்து போமாச்சான் அப்படின்னா. சரி ஓகே அப்படியே வெளில போட்டு அதையும் சாப்பிட்டுட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம். சரி போகிற வழியில் கூட்டமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் தெரியுது அங்கே எந்த கூட்டமும் இல்லை, அவங்கெல்லாம் முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்கே நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம க்ரௌடுங்க சத்தியமாக வந்துட்டு, எப்படி நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறதே தெரில. சரி ஓகே ஒரு வழியாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், இனிமேல் ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஊர் ரேஷன் கடையில் கூட எவ்வளோ க்யூ பிடிக்காது போல, அவ்வளோ பெரிய க்யூ. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பானுங்க போல், அவ்வளோ நெருக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே எப்படி தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் ஒரு லைன் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி அந்த லைன் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த லைனில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெறித்தனமாக வேறு லெவலில் ஒரு கூட்டம். நம்ம ஊர் ரேஷன் கடையில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரில, அவ்வளோ கூட்டம். இதை எப்பட்றா தாண்டி எப்பட்றா ட்ரெயினை பிடிச்சி போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொடுமையே. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு ஒரே ஃபோர்ஸாக தள்ளி கீழே விழுந்து பேரிகேட்டை சாய்ச்சி விட்டு போலீஸோட கீழே விழுந்து மொத்தமாக கூத்து பண்ணிருந்தானுங்க. சரி நாம அப்படியே பிறக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்துட்டு செம கூட்டம் வரவே முடியல, எப்படியோ தப்பிச்சோ பொழைச்சோன்னு வந்துட்டோம். ஆக்சுவலாக போயிட்டு இருந்தோம், இப்போ இனிமேல் ட்ரெயின் எப்போ கிடைக்குது, அங்கே எத்தனை கூட்டம் இருக்குதுன்னு தெரில. இல்லையா அப்பாடா அப்படின்னு தப்பிச்சு பொழைச்சி எஸ்கலேட்டரில் ஏறி போய் ட்ரெயினை பிடிக்கலான்னு போயிட்டுருந்தோம். அங்கே வந்துட்டு செம்ம க்ரௌடு, ஸோ வந்துட்டு டிக்கெட்லாம் வந்துட்டு இது பண்ண வேணாம், கார்டெலாம் ஸ்வைப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அவனும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. என்னடா எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போச்சுங்க. சரி ஓகே ட்ரெயினுக்குள்ளே எப்படியாவது ஏறிடுவோம் அப்படின்னு அடித்து பிடிச்சி ஒரு ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு நின்ட்டோம். ஓகே அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம், அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம். ஏவா எப்படா மறுக்க இறங்க போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. சரி ஓகே அப்படியே போவோம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். அவ்வளோதான், ஒரு வழியாக அப்படியே அடித்து பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வ்ளாக்ஸ் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பாய்.